ஒரு பெரிய யூனிட். இங்க இருக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மசாலா பொடி பேக் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் தான். இதுதான் நம்ம நெய்பாட்ல இதுக்கான ஸ்டிக்கர். இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பவுச்சல எடுக்கும்போது உள்ள வந்து இப்படி அமுக்குவோம் இல்லையா, ஜிப்லாக்னு சொல்லுவோம். நாலு கவரை மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு கவராக வருது. சிலிண்டர் காஸ்ட்டு எங்களுக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும். இப்போ எங்களுக்கு சிலிண்டர் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்மளுக்கு எந்த மாதிரி கவரை வேணும் அப்படின்ட்டு இனிமேல் தான் யோசிக்கணும். Hi guys, welcome to World Will. I'm Sambathan. சிவகண்ணன், நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவகாசியில இருக்கோம். சிவகாசிக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் பாத்தீங்களா, இது எல்லாமே நம்மளோட நெய் பாட்டில். இது 1 லிட்டரு, இது 1/2 லிட்டரு, இது 200 ml, இது 100 ml. இந்த நெய் பாட்டிலுக்கு நம்ம இங்க சிவகாசியில தான் ஸ்லீவ் போடுறாங்களா. நிறைய பாட்டில் நீங்க பாத்திருப்பீங்க, பாட்டிலுக்கு வெளியில ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டு இதுக்குள்ள நெய் ஊத்துவாங்க. அந்த ஸ்லீவ் வந்து சிவகாசியில தான் ரொம்ப சிறப்பா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கம்பெனிக்காக எல்லா விஷயமும் பண்றதா நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஸ்லீவ் பண்ண போறோம். அது போக நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, எங்களோட மசாலா 100 கிராம் பாக்கெட் இருக்கு, 200 கிராம் பாக்கெட் இருக்கு, அது போக 1/2 கிலோ ஸ்டாண்டிங் பவுச் இருக்கு, அதுவும் இந்த சிவகாசியில தான் பண்றாங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு ஒன்னொன்னா பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. ஒரு பெரிய யூனிட், அதாவது ஜானகி பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். இங்க இருந்து இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி கவர் வேணும் அப்படின்ட்டு இனிமே தான் யோசிக்கணும். நெய் பாட்டிலுக்கு ஸ்லீவ் பண்ணாலும் சரி, இல்ல 1/2 கிலோ பாக்கெட்டுக்கு நம்ம பிரிண்டிங் கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணாலும் சரி, சிலிண்டர்ன்றாங்க. அந்த சிலிண்டர் என்ன சிலிண்டர் நம்ம பாத்துருவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபேக்ட்ரிக்குள்ள வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோல் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இதை பற்றி தான் நம்ம இவர்கிட்ட தெளிவாக பேச போகிறோம். குறிப்பாக அந்த சிலிண்டர் பற்றியும் கேட்க போகிறோம். சிலிண்டருக்குன்னு தனியாக ஒரு காஸ்ட் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எதனால பே பண்ணணும், சிலிண்டர்னா என்ன அப்படின்னு தெளிவாக மக்களுக்கு சொல்லிடுங்க. இப்போ சிலிண்டருங்கிற கான்செப்ட் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். சிலிண்டரில் வந்து உங்களோட பிராண்டிங்கை வந்து நீங்கள் எச்சிங் பண்ணிடுவீங்க. அந்த சிலிண்டர் மூலியமாக இங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு ஃபிலிம்ல சப்ஸ்டேட்டாக மாறி கொடுக்கும். இது வந்து 12 மைக்ரான் பாலிஸ்டர் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு பிளைன் ரோலை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வைண்டர்ல நம்ம ஏத்திக்குவோம். நம்ம சிலிண்டர் வந்து ஒவ்வொரு கலர்லயே நம்ம மாட்டிருப்போம். நம்ம ஒவ்வொரு கலர்லயே இந்த ஃபிலிம் வந்து இறங்கி ஏறும். சோ அந்த ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கலர்ல இறங்கி ஏறப்ப நம்ம எந்த கலர் சிலிண்டர் நம்ம அதில் மாட்டிருக்கோமோ அதில் இருக்கிற இம்ப்ரெஷன் வந்து டேரெக்டாக இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இதே நம்ம எனக்கு பிராண்டிங் பண்ணுறப்ப எனக்கு அவுட்டர் கலர் வந்து என்னோட பிராண்ட் கலர் ரெட்டாக வேணும், இல்லை ஒரு எல்லோவாக வேணும், ஒரு ராயல் ப்ளூ கலராக வேணும், அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா கலரை நம்ம போட்டுக்கலாம். செகண்ட்லேயே எல்லாமே நடக்குது. எந்த இடத்துல இது காயுது? கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 100 மீட்டர் பெர் மினிட்ல இந்த மிஷின் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு சிலிண்டர்லேருந்து இங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே ஒவ்வொரு சேம்பர்லையுமே ஒரு ட்ரையிங் கூடு இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து ஹாட் ஏர் உள்ள ப்ளோன் ஆகும். இதுலேருந்து தான் உங்களுக்கு இங்க் ட்ரை ஆகுது. ஹோல் வந்து திரும்ப இதில் தான் ரீவெண்ட் ஆகி முடியுது. கரெக்டாக இந்த இடத்துல தான் முடியுது. நம்மளோட மசாலாவுக்கு 1/2 கிலோ ஸ்டாண்டிங் பவுச் வேணும். கண்டிப்பாக. அப்புறம் நெய் பாட்டிலுக்கு ஸ்லீவ் வேணும். கண்டிப்பாக. அது எப்படின்னு பார்த்துருவோமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம பிரிண்டிங் செக்மெண்ட் அங்கே முடிச்சிட்டோம். நம்ம ஃபுட் கிரேட் லேமினேஷன் அப்படிங்கிறதுனா என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஃபுட் கிரேட் லேமினேஷனுங்கிறது இந்த ஃபுட் கிரேட் எல்எல்டிபி வந்து நம்ம தனியாக ரோல் ஃபார்மை எடுத்து இங்கே வந்து நம்ம லேமினேஷன் பண்ணுறோம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு கவர் ஒன்று போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில்வர் கவர். அந்த பக்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கான கவர். மூணே நமக்கு ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு ஃபுட் கிரேட் கம்னு ஒரு நம்ம ஊற்றி அது மூலயமா மூணே பேக் பண்ணி ஒரே ரோலை நம்ம ரீவைண்ட் பண்ணுறோம். இப்போ முடிஞ்சா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாமா, இதுக்கு அடுத்து எதுவும் ப்ராசஸ் இருக்கா? ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் ப்ராசஸ் தான். ஃபுட் கிரேட் கம் எல்லாம் க்யூர் ஆனுங்கிறக்காக நம்ம ஒரு 12 hours நம்ம இதுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கணும். நம்ம இந்த 12 hours நம்ம டைம் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு சைடு வேஸ்டேஜை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அதை பவுச்சாக கன்வெர்ட் பண்ணுறது இன்னொரு பவுச் ப்ராசஸ்னு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு அதையும் பார்த்துருவோம். நம்ம அந்த பக்கம் பார்த்துருந்தோம், ஒரு பெரிய ரோல் மாதிரி இருந்திருக்கும். அந்த ரோல் தான் இங்கே வருது. இங்கே ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சேமியா கவர். இது ஒரு பெரிய ரோல். இந்த ரோல் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த ரோல் வந்து அப்படியே போயிட்டு இந்த இடத்துல இந்த கவர் அப்படியே இந்த மாதிரி ஒட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கவர் ஒட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல சீல் அடிக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல என்னென்னா ஒரு கவர் இன்னொரு கவர் ஒட்டுற இடம் இது. அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராசஸ் இந்த இடத்துல சின்ன சின்ன பவுச்சாக வந்துடுது. அவ்வளோதான், சேமியா பேக் பண்ணி எல்லோரும் வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் நெய்யை அமுச்சு விட போகிறோம். சிவகண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சேமியா தான் பிடிக்கும், எனக்கு குல்பி ஐஸ் பிடிக்கும். இது குல்பி ஐஸ் கவர் எப்படி வருதுன்னு பாருங்க. இங்கேருந்து ரோலாக ரெடி பண்ணி அப்படியே மேலே கொண்டு வராங்க. அப்படியே கொஞ்சம் வளையிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவர் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு இதை சென்டர் சீலிங் அப்படியே சென்டர் சீல் ஆகி அப்படியே வருது பாருங்க. நமக்கு தேவையான சைஸிங்கை கொண்டு வந்துடுறாங்க சென்டர் சீல் பண்ணி. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டிங் போயிட்டு இருக்குது. 1644-45 போயிட்டு இருக்குது. இதை தாண்டி வந்தால் நமக்கு சைடு சீலிங் வேணும்ல, அது இந்த இடத்துல சீல் பண்ணிடும்.
சீல் பண்ண பாக்கெட்டு இங்க பாத்தீங்கன்னா கட்டாய கட்டாய வரும். குள்ள குல்பி வச்சு அப்படியே பேக் பண்ணி நாம அனுப்பிடுவாங்க. சிவகண்ணுக்கு சேமியா பிடிக்கும், எனக்கு குல்பி பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது நெய் பாட்டிலுக்கு ஸ்லீவ் இந்த பக்கம் ஸ்டாண்டிங் பவுச் செக்ஷன் கூட்டு வந்துட்டாரு. இது எப்படின்னு கொஞ்சம் தெளிவா எனக்கு சொல்லிடுறீங்களா? உங்களோட மசாலா ப்ராடக்ட்ஸ் நீங்க ஒரு ஆறு விதமான ப்ராடக்ட்ஸ் பண்ண போறீங்க. ஆமா, சோ அந்த மசாலா ப்ராடக்ட் கூடிய ஸ்டாண்டிங் பவுச் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. சரி, இது வந்து நம்ம சேம் பிரிண்டிங் பண்ணி லேமினேஷன் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸ் முடிஞ்சு அந்த சில்வர் லேயர்ஸ்லாம் வச்சு ஃபினிஷ் ஆகி ரோலா இருக்கு. ஓகே, இது நம்ம இப்ப பவுச் ஆக்க போறோம். இந்த பவுச் உள்ள டிராவல் பண்ணி போறத பாருங்க. இது வந்து ஜிப், இந்த பவுச்ல ஜிப்பா ஃபார்ம் பண்றாங்க. அது போக ஸ்டாண்டிங் பாட்டம்லயும் ஃபோல்ட் பண்றோம். இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பவுச்ல எடுக்கும் போது உள்ள வந்து இப்படி அமுக்குவோம் இல்லையா, ஜிப் லாக்னு சொல்லுவோம். ஒரு ரோல் போயிட்டு அப்படியே இதுல ஜாயிண்ட் ஆகுது. இதுல ஜாயிண்ட் ஆகி இங்க கட் ஆகுது. சைடு சீலிங் இருக்குல்ல? ஆமாங்க, சைடு உள்ள சீலிங் தான் இங்க அதோட ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஜிப் எல்லாம் சீலிங் ஆயிட்டு இப்ப ஒவ்வொரு பவுச்சோட தனித்தனியா தனித்தனியா சைடு ஓட்டிட்டு இருக்கு. ஓ ஓகே, சிங்கிள் சிங்கிள் பவுச்சாவே நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டு தான் இந்த பவுச் வந்து நம்ம இப்படி ரெடி பண்ணி வைக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஷாப்ல ஷோகேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இப்ப நம்மளுக்கு பண்றது வந்து இதே தான். சேம் இதே தான் நம்மளும் பண்ண போறோம். உங்களோட இமேஜ், ஒவ்வொரு ப்ராடக்டோட இமேஜ் வச்சு சிங்கிள் சிங்கிள் பவுச்சா பிரிண்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆகும். கண்டிப்பா, நான் வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து சிலிண்டர் காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, சிலிண்டர் காஸ்ட்டே எங்களுக்கு ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு ஐடியா சொன்னார், ஒவ்வொரு டிசைனுக்கு வந்து ஒவ்வொரு சிலிண்டர் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் காமனாக மூணு டிசைனுக்கு ஏற்றி ஒரு சிலிண்டர் பண்ணிக்கணும். இது எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ரோல் ஃபார்மெட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், கருப்பு திராட்சை இருக்குது, முந்திரி இருக்குது, பாதாம் இருக்குது. அப்போது இது மூணு கவர் சேர்ந்து தான் இங்கே பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி டிசைனில் தான் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. இல்லை அப்படின்னா சிலிண்டர் காஸ்ட்டே எங்களுக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும். இப்போ எங்களுக்கு சிலிண்டர் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1.5 லட்சம். 8 லட்சம் ரூபா இங்கே இருக்குது, 1.5 லட்சம் ரூபா இங்கே இருக்குது. கணக்கு பண்ணி பாருங்கள், ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் இது முடியுது. எதனால நம்ம ஸ்டாண்டிங் பவுச் போறோம் அப்படின்னா, ஹோட்டலுக்கு, கேட்டரிங்க்கு, காலேஜுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் மசாலா நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு பல்கா மசாலா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நம்ம சின்ன சின்ன பாக்கெட்டா போடும்போது செலவு ஜாஸ்தி ஆயிரும். செலவு ஜாஸ்தி ஆகும்போது மசாலா ரேட்டும் ஜாஸ்தி ஆயிரும். அவங்களுக்கு எல்லாம் மசாலா ரேட்டு கம்மியா கொடுக்கணுன்றதுக்காக இந்த பவுச். இது 100 கிராம் பவுச், ஆனா வந்து நம்ம 1/2 கிலோவுக்கு பண்ணியிருக்கோம். 1/2 கிலோ பவுடர் இதுல போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம சீல் பண்ணிடுவோம். சீல் பண்ணிட்டு இதை ஓபன் பண்ணிடுவாங்க. இதை ஓபன் பண்ணி காமிக்கலாமா? பிடிச்சு இழுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிரும். அடுத்து இந்த ஜிப்பை நம்ம எப்பயும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், மூடி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம 100 கிராம் பாக்கெட்டும் சரி, 200 கிராம் பாக்கெட்டும் சரி, 50 கிராமா நம்ம போட்டிருப்போம். அது வந்து 50 கிராம் எடுப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க, அதோட காலி ஆயிரும். 1/2 கிலோ பாக்கெட்டு ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா இதோட அரோமா, அதாவது இதோட நேச்சுரல் ஃப்ளேவர் வந்து வெளியில் போயிருன்றதுனால இந்த பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாண்டிங் போச்சுருக்கல, நீங்கள் மசாலா எடுத்துகிட்டு இப்படி லாக் பண்ணால் போதும், அடுத்து ஓப்பன் ஆகாது. நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம ஓப்பன் பண்ணால் போதும். இதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணியிருக்கோம். என் கையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசின்னு நினைப்பீங்க, ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட் வரக்கூடிய பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதாவது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கவர் ப்ராசஸ் ஆகி உள்ளே வருது பாருங்கள். இந்த இடத்துல தான் கட் ஆகுது, எங்கேயும் கை வச்சிடக்கூடாது, டேஞ்சரான ஏரியா. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம சிவகாசியில் தான் இருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்மளோட நெய் பாட்டிலுக்கு ஸ்லீவு, அது போக நம்மளோட 1/2 கிலோ பாக்கெட்டுக்கு ஸ்டாண்டிங் பவுச், ரெண்டுமே நம்ம பண்ணிட்டோம். நாங்கள் இங்கே எப்படி வந்தோம்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்டு இங்கே வந்தோம். இங்கே பார்த்தா கம்பெனியே பெரிய லெவலில் இருக்குது. தெளிவாக இந்த பிரிண்டிங் எப்படி நடக்குது, என்ன மாதிரி பண்ண போகிறோம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்களும் எங்களை மாதிரி பிரிண்டிங்க்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, நாங்கள் ஒரு சொல்யூஷனுக்காக இங்கே வந்தோம். நீங்கள் இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஜாப் பண்ணி கொடுக்குறீங்க? இந்த கம்பெனின்றது ஜானகி பிரிண்டர்ஸ்ன்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் 25 வருஷமாக எங்கள் அப்பாவோட இதுலேருந்து நாங்கள் ரன் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் மெயினாக எங்களோட ஃபோக்கஸ் வந்து என்னென்னா ஃபாஸ்ட் மூவிங் FMCG ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுட்டு ரிலேட்டடானது, ஸ்பேர் பார்ட்ஸ் ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்டும் கவர் இல்லாமல் அத்தியாவசியம் கிடையாது. நியர்லி கவர் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் 99% கவரோட இது வந்து இருக்கும். அது விதமான எல்லா விதமான கவர்ஸுமே இங்கே பண்ணுவோம். பாலித்தீனில் ஒரு ஜிப்லாக், ஸ்டாண்டிங் பவுச், சென்ட்ரிசில் பவுச், மசாலா, விபூதி, என்ன மாதிரி ப்ராடக்ட்னாலும் சரி இங்கே
இங்கே சிவகாசியில் பிரிண்டிங் ரிலேட்டடாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எதுனாலும் நீங்கள் எங்களை டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம். டேரெக்டாக நாங்கள் தான் அதில் எல்லாமே டீல் டச்சில் இருப்போம். கண்டிப்பாக உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. என்னோட பேர் வந்து சுபாஷ். ஃபோன் நம்பர் வந்து 9244242461. இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். மார்னிங் வந்து 9 to 9 வரைக்கும் எங்களோட கம்பெனி ரன் ஆகும். ஆமாங்க, பேக்கிங் கவருக்கு டோட்டல் சொல்யூஷன் இங்கே இருக்குதுங்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுனா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவகாசி வந்தால் எல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு, நீங்கள் போங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் கிளம்பி வந்தோம். ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு தான் நாங்கள் போக போகிறோம். எல்லா ஒர்க்கும் எங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. உங்களுக்கும் தேவை அப்படின்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் இவங்க நம்பர் இருக்குது, இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.